எதையும் நோக்கி ஓடிட்டு இருக்கிறதால நம்ம நிறைய விஷயத்த இழந்துட்டு போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், அதுல ஒரு கதை உங்க சமுதாயத்துல இருந்திருக்கும், அதை நாங்க எடுத்துட்டு வரோம். அது என்ன கதைன்னா உயிர்கலை. நடனங்கிறது சாதாரணம் கிடையாது. இது எப்படின்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்டைலு, ஈஸியாக உருவாக்க முடியாது. ஏன்னா இது வந்து பிரபஞ்ச குருன்னு சொல்லுவாங்க, உள்ளேருந்து அதோட அடவு நுணுக்கம், அந்த மண்ணு சார்ந்தது, அந்த மனம் சார்ந்தது, மொழி சார்ந்தது, இதுலேருந்து அந்த அடவு முறைகள் மாறும், பாவங்கள் மாறும், அந்த ஆர்டிஸ்டோட கதை முறைகள் மாறும். இந்த இதுதான் நம்மளோட பாரம்பரிய கலைகளை ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் தனித்திறன். தொல்காப்பியத்தில் உரிப்பொருள் கருப்பொருள்னு சொல்லிப்பாங்க. உருப்பொருள், நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ உங்களுக்கு இயல்பான ஒரு வாழ்க்கையில் அங்கே போனீங்கனாலே சந்தோஷம் கிடைக்கும். அங்கே போனீங்கனாலே அந்த மண்ணில் சாப்பிட்டீங்கனாலே மன நிறைவு இருக்கும். ஏன்னே தெரியாது, அதான் உருப்பொருள். கருப்பொருள், கருப்பொருள் உருப்பொருள் இப்போ தேடி 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 போட்டுருக்க மாதிரி நிறைவு இருக்கிற ஓடிட்டு இருப்போம், பணம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், மன நிறைவுங்கிறது வேற. அதுதான் எல்லாம் நிறைவோட வாழணும். இந்த சென்னை விழாவில் உங்களுக்கு இத்தனை கலைகளும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாலுமே அவ்வளோ உழைப்பாளர் வந்தது. எல்லாரும் பாருங்கள், உங்களால் முடிஞ்ச ஒரு பொருள் வாங்குங்க. நன்றி.